விலங்குகளையும் பறவைகளை நேசிப்போம், காடுகள் வளர்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுற தொலைக்காட்சி உங்கள் ஆதாரம் தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு எப்படி சரி பண்ண முடியும், இன்ஸ்டண்ட்டாக நிறுத்தணும், உடனடியாக நிறுத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. வயிற்றுப்போக்கு போச்சு, லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா போகிறது நல்லது, உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியில் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிலே ஒரு அன்கான்சியஸ் லெவலுக்கு வந்துடுவாங்க, மயக்கம் வந்து விழுற அளவுக்கு, பிபி லோ பிபி ஆகி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எப்படி நிறுத்தலாம், உடனடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பசும்பால் மாதுளை பிஞ்சு, ஒரு கிளாஸ் பசும்பால் எடுத்துக்கணும், ஒரு மாதுளை பிஞ்சு எடுத்துக்கணும். மாதுளை பிஞ்சுங்கிறது சின்னதாக இருக்கும். அந்த மாதுளை பிஞ்சை அப்படியே ஒரு கழுவு கழுவிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டணும். ஓட்டிட்டு இந்த பசும்பாலை காய்ச்சி அந்த பாலில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். குடித்தா உடனடியாக நின்றோம், வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்றோம். என்ன அப்படின்னா, மாதுளையில் இருக்கிற அந்த சத்துக்கள், அந்த பாலில் இருக்கிற சில அந்த புரத சத்து, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக போய் வயிற்றில் இருக்கிற அந்த வயிற்றுப்போக்கை உடனே நிறுத்திடும். ஆனால் நிறுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு போகுது அப்படின்னா நம்ம விடணும். ஏன், உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியில் போய்கிட்டே இருக்கும். என்கிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் ரெண்டு நாளாகவே லூஸ் மோஷனாக இருக்குது சார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது வந்து உங்கள் உடம்பு வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பண்ணும்போது நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உண்மையிலே என்னால் முடியல அப்படின்னா அதை நிறுத்தலாம். அப்படி நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி யதார்த்தங்களை வச்சு நிறுத்தணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த இதை நிறுத்தக்கூடாது நம்ம. அப்போ இந்த மாதுளை பிஞ்சு, மாதுளை பிஞ்சுங்கிறது சின்னதாக இருக்கும். பாருங்கள் வீடுங்களெல்லாம் நான் நாட்டு மாதுளை வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், சின்னதாக இருக்கும், பெருதிய பழமாக இருக்காது. அப்போ உடனடியாக வாங்கி, இல்லை காலையில் வந்து நைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்க காலையில் வந்துட்டு இருந்தால் உடனடியாக பக்கத்தில் எங்கே கடைங்கள் இருக்குன்னு பார்த்து மாதுளை பிஞ்சை வாங்கி பாலில் போட்டு சாப்பிட்டா ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்டாலே நின்றுவோம். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக வந்து வயிற்றுப்போக்க நிறுத்துகிற விஷயங்கள், எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல். இப்போ இதனால் உங்களுக்கு கிட்னி, லிவர் இந்த மாதிரி உறுப்புகள்லாம் பாதிக்கப்படாது, உடம்புக்கு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக சொல்கிற விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.